உலகெங்கும் வீட்டிற்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள் நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில தைமாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் போரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது கும்பராசி தன் நலம் மட்டும் இல்லாமல் தன்னை சார்ந்தவர் நலன் குறித்தும் சிந்திக்கும் கும்பராசி அன்பர்களே உங்க தைரிய மற்றும் கர்மாஸ்தானாதிபதி செவ்வாய் முழு பலத்துடன் மூனில் இருப்பதால் எந்த சூழ்நிலையும் தைரியமாக எதிர்கொள்ளும் திறன் அதிகரிக்கும் உடன் பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் உருவாகும் வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் தேவை மற்றவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்ய வாய்ப்பிருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது முன்பின் அறிமுகமல்லாதவர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் அவசர முடிவுகளை தவிர்த்து எதிலும் பொறுமை நிதானம் தேவை குடும்ப விஷயங்களில் வீண் வாக்குவாதத்தை தவிர்த்து நிதானத்தை கடைபிடியுங்கள் வீண் செலவுகளை தவிர்த்து சிக்கனத்துடன் இருந்தால் பொருளாதார தேவைகளை உங்களால் சமாளிக்க இயலும் மற்றவர்களிடம் வாக்குறுதி அளிப்பதோ முன் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ வேண்டாம் தாய் உடல் நலனில் அக்கறை தேவை உறவுகளால் மனக்கசப்புகள் உண்டாகும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான விஷயங்களில் கவனம் தேவை வீடு வாகனத்தை பழுது பார்த்து சீர் செய்யும் சூழல் உருவாகும் மாத பிற்பகுதியில் பூர்வ புண்ணிய பலம் அதிகரிப்பதால் குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் குலதெய்வ இஷ்ட தெய்வ பலம் அதிகரிக்கும் குலதெய்வ வழிபாட்டால் பிரச்சனைகளை கடைந்து சாதிக்க இயலும் நீண்ட நாள் பிரார்த்தனையை நிறைவேற்றுவீர்கள் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் உண்டு மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான பலனை அனுபவிப்பீர்கள் உத்தியோகத்தில் இடமாற்றம் உண்டாகும் அதிர்ஷ்டமான நாட்கள் ஜனவரி இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பிப்ரவரி அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான முக்கியமான நாட்களாகும் சந்திராஷ்டிரம நாட்கள் பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று ஆகிய நாட்கள் உங்க ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாகும் இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருவள்ளிக்கேணி பார்த்த சாரதி பெருமாளை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும் மீண்டும் அடுத்த ஜோதிட நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்